ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இந்த வீடியோவில் நல்ல சப்வூஃபரை செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2700லேருந்து 3000த்துக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. நம்ம பார்த்திங்கன்னா நிறையா டைப் சப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜேபிஎல், அப்புறம் இந்த டைனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்ஸ்டோனு, அதுக்கப்புறம் அப்பெக்ஸு, நிறையா பிராண்ட் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட் தரும். அது ஒவ்வொரு சப்பையும் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சப்பு பார்த்திங்கன்னா கிளியர் பேஸ் தரும், ஆனால் நல்ல ஹார்டு பஞ்சிங் வந்து, நீங்கள் என்ன தான் லோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணாலும் உங்களால் அந்த ஹார்டு பேஸ் கொண்டு வர முடியாது. அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு சூட்டபிள் ஆகாது. இந்த டைனிட்டி சப்வூஃபர் பார்த்திங்கன்னா சிங்கிள் மேக்னெட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டைனிட்டியோட எல்லா சப்வூஃபரும் எடுத்துட்டிங்கன்னா எல்லா சப்வூஃபருமே உங்களுக்கு வந்து சிங்கிள் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மேக்னெட்னால ஒரு எஃபெக்ட் வந்து வரும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க 300mm மேக்னெட்டோட சைஸை வந்து லார்ஜ் பண்ணுவாங்களோ தவிர அவங்க அடிஷ்னல் செகண்டாக ஒரு மேக்னெட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சப்போட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஜேபிஎல் கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த மெட்டல் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஜேபிஎல்ல எஃபெக்டை இம்ப்ரூவ் பண்ணல, அவங்க முதல்ல கொடுத்த அதே எஃபெக்டை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் ஜேபிஎல்ல வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதர்வைஸ் அதர் சப்வூஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டைனிட்டி இந்த இதோட மெட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்னஸாக இருக்குது. தூக்கும் போதே தெரியும் அதோடய வெயிட்டு. இந்த டைனிட்டி சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 200W வந்து ஆர்எம்எஸும் 400W வந்து பீக்லேயும் ரன் ஆகுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த ரெண்டு வேலையுமே ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறாங்க. டைனிட்டி பிராண்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண பிராண்டு, இது லோக்கலில் அசம்பிள் பண்ணுற சப்வூஃபரே கிடையாது. நீங்கள் எந்த சப்வூஃபர் எந்த பிராண்டே எடுத்துக்கிட்டாலும் அங்கே மேனுஃபேக்சரிங்னு பார்த்திங்கன்னா சைனாவில் தான் இருக்கும். அவங்க சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் இங்கே அதர்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் கொண்டே வருவாங்க. டைனிட்டியிலிருந்து ஜேபியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாவில் பண்ணது தான். இப்போ நான் யூஸ் பண்ணதில் கம்பேரிட்டிவாக எந்த சப் பெஸ்ட்டுன்னு இப்போ ஜேபியலுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் பண்ணோம்னா எனக்கு வந்து டைனிட்டி விட ஜேபியில் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஏன் மெட்டல் ஸ்ட்ராங் டைப்பில் இது தான் வின் பண்ணும். ஆனால் எஃபெக்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் ஜேபியில் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஜேபிஎல் தான் நல்லாயிருக்கும்னு கிடையாது. எல்லா சப்வூஃபரும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த லோ ஃப்ரீக்குவன்சியில் தான் கரெக்டாக ரன் ஆகும். அதை நம்ம கரெக்டாக கொடுக்கலனா அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளியே தெரியாது. ஜேபிஎலை விட பெஸ்ட்டான சப்வூஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய சப்வூஃபர் இருக்குது. சோனி எக்ஸ்ப்ளோர்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்ததுலேயே ரொம்ப அருமையான சப்வூஃபர். என்னன்னா அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த சப்வூஃபர்லேயும். நீங்கள் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் அருமையாக வரும். ஃபில்டரில் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோனி எக்ஸ்ப்ளோரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஎலோட புல்ஸ்டோன் நல்லாயிருக்கும். புல்ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ப்ராண்டு தான். அதோடய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெவி பேஸ் கேட்குறவங்களுக்கு நான் தர டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.1 விட 5.2 யூஸ் பண்ணுங்கள். ஒரே சப்லேயே அந்த எஃபெக்ட் கொண்டு வர முடியுமானா? கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ண பவர் ஆம்ப்பு, அதுக்கு யூஸ் பண்ண சப்பு ப்ரீ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த அவுட்புட் வந்து தெளிவாக கிடைக்கும். சப்பு ப்ரீயே சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல யார்கிட்டையாவது அசம்பிள் பண்ணுறீங்கன்னா சப்பு ப்ரீ வந்து நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிடுங்க. அதாவது ஹார்டு சப்பு ஃப்ரீனால் ஹார்டு வைக்கிங்க, சாஃப்ட் சப்பு ஃப்ரீனால் சாஃப்ட்டு வைங்கன்னு சொல்லிடுங்க. மைலுட்டான சாங் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க சாஃப்ட்டு சப்பு தான் மேட்ச் ஆகும். அந்த சாங்கோட மிக்ஸ் ஆகி சாஃப்டான சப்பு தான் கிளியராக இருக்கும். மற்றபடி ஹார்டு சப்புன்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தியேட்டர் டைப்பில் நல்ல ஒரு அடி கிடைக்கணும்னா அதுக்கு ஹார்டு சப்பு தான் மேட்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்வூஃபர் அசம்பிள் பண்ணித்தரணுன்னு சொல்லுங்கள், அசம்பிள் பண்ணித்தரோம். ஆம்போட A to Z தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.